மெட்ராஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வர்ற வழி. ஒரு அற்புதமான இயற்கை காட்சிகள், நல்ல கிளைமேட்டு, மழை. இப்போ நம்ம ஊர்லேயும் நல்ல மழை தான், கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறேன், அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வந்து பண்டிப்பூர் காடு, ரொம்ப அழகாக இருக்குது. கிளைமேட்டும் வந்து சூப்பர் கிளைமேட்டு. ஈவினிங் டைமில் போய்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்குது. இந்த மான்களுடைய கூட்டம் நிற்குது. அவன் நிறுத்திட்டு பார்த்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு என் வண்டியை நிற்க வச்சோம். நல்லா அழகாக இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற காட்சிகள் இதை தான். இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம், நமக்கு எப்பவும் எவ்வளோ அழகான ஒரு, அதாவது காசு பணமே தேவையில்லை. வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். மாலை நேரம், சத்தத்தை கேட்டாலே தெரியும் அந்த வரவேற்பு சத்தம் கேட்குது பாருங்க. கிரிக்கெட்ஸ்னுடைய சத்தம் கேட்குது பாருங்க. இதுதான் நம்முடைய வரவேற்பு. சாயங்காலம் நாளைக்கு காலையில் வீட்டில் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ சாயங்காலம் வந்து நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம். How are you? விவசாயம்லாம் கற்றுக்குவோமா? சால் அலம்துல்லாம் இதுதான் நம்ம தோட்டம். இது ஒரு சின்ன கிணல் போகுது. இந்த வாழை மரம் வச்சிருக்கோம். இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஆகும் ஹார்வெஸ்ட். இதெல்லாம் அந்த டீ இலை, டீ வந்து இதை மெயின்டைன் பண்ணல, இதை எடுத்துடணும்னு நினைக்கிறோம். அந்த இடையில இந்த பாக்குங்க இருக்கு, இந்த பாக்குங்களை தான் ஃபுல்லாக வைக்கணும். ஷாவில் நல்ல கேட்ஷூ ஒன்று போட்டுக்கணும், அப்போ க்ளீனாக இருக்கும். நோ வரீஸு, எங்க வேணா இருந்தா ஸ்லிப் ஆகாது. இது நம்ம பக்கத்துல இருக்க தோட்டத்தில் இருக்க வீடு. நம்ம மாடு உள்ள நிக்கிறாரு. ஹலோ மை டியர், ஹவ் ஆர் யூ? இந்த பிரிட்ஜில் நம்ம கட்டணும், அங்கேருந்து வண்டி எடுத்து வர்றது உள்ளத்துக்கு. இந்த கீழே இந்த கெனால் போகுது,
இந்த சைட்லேருந்து வருது. இப்போ இந்த கெனாலில் வந்துட்டு அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணி அந்த சைடு விட்டு விடலான்னு பார்க்கணும். இல்லை இதை உயரம் பண்ணும், இந்த இடத்த ஃபுல்லாக உயரம் பண்ணி வண்டி உள்ளே போகிற மாதிரி. ஸ்ட்ரீட் லைட்டு இதுதான் நம்ம ஸ்ட்ரீட்டு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வந்து மிகப்பெரிய கொடையாளி அப்படின்னு அவன் சொல்கிறத வந்து எந்த அளவுக்கு நிரூபிக்கிறான் பாரு. இதுதான் நம்ம ஆறு ஆறு. அந்த வீடு இதெல்லாம் வந்து இந்த பாக்கு மரம் வச்சுருக்குது, எல்லாம் பாக்கு மரம் வச்சுருக்கோம். இன்னும் அதை வந்து பார்க்க வந்து நல்லா பண்ணணும். இந்த ஒரு ஆள் இருக்கணும், நம்ம தம்பியும் நம்ம பேர புள்ளையும் வர்றாங்க. அற்புதமான கிளைமேட், ரைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. காலையில் ஆறு ஏழு எட்டு மணி வரைக்கும் கூட மழை நம்ம மாடுதான் ஹீரோ ஓடி வர்றாரு. Hello, come on, my dear. வாங்க. எங்க போயிட்டு வர்றீங்க? என்ன போய் வாங்கிட்டு வர்றீங்க கடையில? சக்கரை வாங்க போனீங்க? என்ன வாங்க போனீங்க சொல்லு, சொல்லுங்க, வந்து முட்டாத சொல்லு. வா வாங்க வாங்க. தண்ணி பார்த்து தண்ணி 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 பார்த்து நடங்க. தண்ணி இல்லாத இடத்துல வர. வெரி குட். வா பாப்பா. கிளைமேட் நல்லா இருக்கு இன்னைக்கு, லைட்டா வெயில் அடிக்குது. இப்போ அந்த டீ எல்லாம் இருந்ததுல அந்த டீல பாதி டீங்களை வெட்டி எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ரெண்டு பெட் இருக்கு, அந்த ரெண்டு பெட்டையும் வந்து வெட்டுவாங்க. மீதி எல்லாம் வெட்டி போட்டிருக்கு, அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்றாங்க. இங்க இருக்கிறாங்க வேலை செய்யற ஆளுங்க, அவங்க அந்த ஆதிவாசிங்க நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு அதை எரிக்கிறதுக்கு கொள்றதுக்கு எடுத்துட்டு போவாங்க. இது அந்த சண்டை சேவல் எல்லாம் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க கோழிங்க. பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, ஆளை வச்சுருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆளுங்க இருக்கணும், அப்போ இன்னும் நல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த கொய்யா மரம் அதுங்களே வளர்ந்துருக்கு. அந்த
அந்த காய் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அதுலாம் அப்படியே விட்டுருக்கோம். ஏன்னா நிறைய கிளிங்கெல்லாம் வந்து அதில் சாப்பிடுது, அதனால விட்டுருக்கோம். இப்போ இந்த ஆளுங்க வந்து இந்த பாக்கு மரத்துக்கு மருந்து அடிக்கிறாங்க, அந்த மருந்து அடித்தா தான் மேலே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மருந்து அடிக்கிறாங்க. காலையில் நடைப்பயிற்சி, நம்முடைய காலடி சத்தமும் அந்த காட்டில் இருக்கிற நல்ல இனிமையான அந்த பறவைகளுடைய சத்தமும் தான் நமக்கு கேட்கும். அந்த மூடு பனி, இது வந்து வேலி, சுற்றி மூணு சைடும் மலைங்க தான் இருக்குது, இது நடுவில் வேலி, இது அதனால் அந்த பனி வந்து இறங்கி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆறு வந்து அப்படியே இங்கேருந்து போய் நம்ம தோட்டத்துக்குள்ளே போவோம். இந்த ஆறு எவ்வளோ அழகான இடம் பார்க்கறது, நீங்களும் பாருங்க. இந்த இடம் வந்து கூடலூர் மாவட்டத்தில் மாங்கம்பயல்னு ஒரு இடம், அங்கே தான் இருக்கு. அது சுல்தான் பத்திரியிலேருந்து அரௌண்ட் 16 கிலோமீட்டர்ஸ். புட்டிக்கு வந்துட்டோம், இதுதான் என்ட்ரன்ஸ், என்ட்ரி ஆகுது. எல்லாம் காய்கறிகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஜனங்கள்லாம் இங்கே தான் வரணும். பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாமே இங்கே தான் வரணும், ஏதாவது வீட்டுக்கு சாமானுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வாங்குறதுக்கு.
ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா போ. என் வண்டிய பார்க் பண்ணிட்டு போ ஸ்ட்ரைட். அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடு. இங்க பக்கத்துலயே ஒருத்தர் ஒரு மில் வச்சிருக்காரு. நல்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்ட்ரைட்டா காஞ்ச மிளகாய், அதுக்கு அப்புறம் இந்த மிளகு எல்லாம் அரைச்சு கொடுப்போம். அப்படியே திருப்பி கிட்ட இருந்த மசாலா தூள் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் மீதி மார்க்கெட்டிங் போணும். இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த மழை வந்து எக்ஸ்பெஷலாக ஆகஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட்டுலாம் வந்து ரொம்ப மழை, அவங்களுக்கே வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. இப்போ நம்மளாம் என்ன உப்பாக கரைஞ்சி போகிறதுக்கு மழையில் ரெயின் கோட் எடுத்து மாட்டினோமா, ஒரு ஷூவை எடுத்து போட்டோமா, போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு உலகத்தில் எப்பவும் அனுபவம், மழை காலத்தில் மாதிரி ஒரு சுகத்தை நம்ம என்றைக்குமே எதுலேயும் எந்த ஒரு கிளைமேட்லேயும் அனுபவிக்க முடியாது. அதுக்கு ஒரு மனநிலை மட்டும் தேவை, அவ்வளோதான். ஸோ பியூட்டிஃபுல் பாருங்கள் எப்படி இருக்குது, இலையெல்லாம் பச்சை பசேல்னு அப்படி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கும்போதே மனசில் வந்து ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படியே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி மழை காலத்தில் நல்லா ஒரு ரெயின் கோட்டை போட்டு ஒரு நல்ல ஷூ கண்டிப்பாக மாட்டிக்கணும், ஏன்னா இதெல்லாம் ஸ்கிட் ஆகும் இல்லை கட்டி, அதுதான் மெயின். ஷூ வந்து நல்ல ஷூவாக வாங்கி போட்டுக்கணும், ஆன்டி ஸ்லிப் சோல் இருக்கிற மாதிரி போட்டு போட்டுக்க வேண்டியது. அந்த கேட்டப்பில்லர்லாம் வருது இப்போ, அதை வாங்கி மாட்டோம்னா முடிஞ்சிடுச்சு லைஃப் செட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த கமெண்டில் வந்து எழுதுங்க. நம்ம அந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம், முடிவுக்கு வரல, இன்னும் நிறைய இருக்குது பின்னாடி, அப்புறம் கண்டினியூவாக போடுறேன் நான். இதனுடைய ஒப்பீனியனை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்டில். உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இந்த எங்களுடைய யூடியூப் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், பாய், டில் நெக்ஸ்ட் டைம்.